இன்னைக்கு chicken தம் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். First நம்ம சாதத்தை ரெடி பண்ணி எடுத்துறலாம். 4 லிட்டர் தண்ணி சேர்த்துக்கோங்க. 2 கப் பாஸ்மதி அரிசிக்கு 4 கப் தண்ணி சரியா இருக்கும். அது கூட 3 பச்சை மிளகாய், 2 பட்டை, 1 நட்சத்திர பூ, 2 பிரியாணி இலை, 3 ஏலக்காய், 1 டேபிள்ஸ்பூன் வினிகர், 1 டேபிள்ஸ்பூன் உப்பு, 1/2 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்து தண்ணியை நல்லா கொதிக்க விட்டுருங்க. நம்ம சேர்த்துருக்க ஸ்பைசஸோட எசன்ஸ் நல்லா அதில் கலந்து வரும். இது கூட 2 கப் பாஸ்மதி அரிசியை சேர்த்துக்கோங்க. பாஸ்மதி அரிசியை 1/2 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு எடுத்திருக்கேன். அதை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி இது கூட சேர்த்துக்கோங்க. அரிசி 80% கிட்ட வெந்தால் போதும். சாதம் ரொம்ப வெந்துருச்சுன்னா நம்ம தம் பண்ணி எடுக்கும்போது நம்ம சாதம் வந்து கொலைஞ்சிரும். இது கரெக்டாக 8-10 நிமிஷம் ஆகும். சாதம் ரெடி ஆனதுக்கப்புறம் தண்ணியை வடிகட்டி எடுத்துருங்க. இன்னைக்கு தேவையான மசாலா பேஸ்ட்டை ரெடி பண்ணிடலாம். அதுக்கு 4 பூண்டுன பெரிய சைஸ் பூண்டுனால நான் எடுத்திருக்கேன். இஞ்சி 1, பச்சை மிளகாய் 2, காய்ஞ்ச மிளகாய் 1, 2 மீடியம் சைஸ் தக்காளியை நறுக்கி ஒரு மிக்சர் ஜாரில் இதை நல்ல பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி எடுத்துடலாம். இப்போ பிரியாணிக்கு மேலே தூவி விடுறதுக்கு ஒரு ஃப்ளேவர் மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1 ஜாவத்ரி சேர்த்து இதை நல்லா இடித்து எடுத்துக்கோங்க. இது கூட 1/2 டீஸ்பூன் ஜாதிக்காய் பொடி சேர்த்து கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேனில் 1/2 கப் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீல நீளமாக நறுக்கி எடுத்திருக்கேன். அதை இப்போ பேனில் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துடலாம். வெங்காயம் நல்லா கிறிஸ்பி கோல்டன் ப்ரௌனாக ஆனதுக்கப்புறம் இதை தனியாக ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சிடலாம். நம்ம எடுத்த அதே பேனில் 1 டேபிள்ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. இது கூட 1 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீல நீளமாக நறுக்கி அதையும் இது கூட சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டு பேஸ்ட்டை இதில் சேர்த்துடலாம். இது கூட இப்போ மசாலாஸ் எல்லாம் சேர்த்துடலாம். 1/2 டேபிள்ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள்ஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து இதை லைட்டாக கலந்து எடுத்துக்கோங்க. இது கூட இப்போ 1/2 கப் தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் கொஞ்சம் புளிச்ச தயிராக இருந்தால் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தயிரையும் நல்லா கலந்து எடுத்ததுக்கப்புறம் இப்போ 1/2 கிலோ சிக்கனை நான் கழுவி சுத்தம் பண்ணி எடுத்திருக்கேன். அது இது கூட சேர்த்துக்கலாம். நம்ம மசாலாஸ் எல்லாம் சிக்கனில் நல்லா கோட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் 1 டேபிள்ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். இதுக்கு மேலே 1 கை நிறையா கொத்தமல்லி, 1 கை நிறையா புதினா இலையும் சேர்த்து இப்போது நம்ம சிக்கனை 15 நிமிஷம் மூடி வச்சு நல்லா குக் பண்ணி எடுத்துடலாம். சிக்கனை இந்த ஸ்டேஜில் நல்லா வேக விட்டுருங்க. கிரேவி வந்து நல்லா வாட்டரியாக இருந்துச்சுன்னா மூடியை ஓப்பன் பண்ணி 1-5 நிமிஷம் அந்த தண்ணியெல்லாம் வத்துற அளவுக்கு நம்ம சிக்கனை வேக விட்டுடலாம். கிரேவி ரொம்ப ட்ரை ஆகிடக்கூடாது. சிக்கன் நல்லா வெந்திருக்கான்னு பார்க்குறதுக்கு ஒரு ஃபோர்க் வச்சு அழுத்தி பார்த்தீங்கன்னா ஈஸியாக உள்ளே இறங்கும். இப்போது சிக்கன் பீசஸ் எல்லாத்தையுமே தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாம். இது கூட கொஞ்சம் கிரேவியாக எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி எடுத்த சாதத்தை சேர்த்துடலாம். சாதம் சேர்த்தபோது லைட்டாக அழுத்தம் கொடுத்துக்கோங்க. அப்போ அந்த கிரேவிக்குள்ளே நல்லா மிக்ஸ் ஆகி வரும். நல்லா ஈவனாக சாதத்தை ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சிருந்த ஃப்ரைட் ஆனியன்ஸ், கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் புதினா இலையும் சேர்த்துக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த பிரியாணி மசாலாவையும் இதில் லைட்டாக தூவி விட்டுக்கோங்க. 1 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இதுக்கு மேலே நம்ம சிக்கன் பீசஸ் எல்லாம் சேர்த்துடலாம். சிக்கன் பீசஸ் கூட நம்ம கொஞ்சமாக எடுத்து வச்சிருந்த கிரேவியும் சேர்த்துக்கோங்க. இதுக்கு மேலே நெக்ஸ்ட் லேயர் ஆஃப் சாதத்தை சேர்த்துடலாம். சாதத்தை ஈவனாக எல்லா பக்கங்களையுமே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இதுக்கு மேலே கொஞ்சமாக நம்ம ஃப்ரைட் ஆனியன் சேர்த்து, கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் புதினா எல்லாம் சேர்த்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த பிரியாணி ஸ்பைசஸையும் இதுக்கு மேலே சேர்த்துக்கோங்க. அப்புறம் நெக்ஸ்ட் லேயர் ஆஃப் சாதத்தை இதுக்கு மேலே சேர்த்துக்கலாம். இப்போது இதில் நம்ம ஃபுட் கலர் சேர்த்துக்க போகிறோம். நான் 1 டீஸ்பூன் எல்லோ ஃபுட் கலர் எடுத்திருக்கேன். அதில் 2 டேபிள்ஸ்பூன் தண்ணி சேர்த்து கலந்து எடுத்து இதுக்கு மேலே சேர்த்துக்கோங்க. இன்னொரு இதில் 1 டீஸ்பூன் ரெட் கலர் ஃபுட் கலர் சேர்த்து, அதில் 2 டேபிள்ஸ்பூன் தண்ணி சேர்த்து அதையும் கலந்து இது மேலே சேர்த்துக்கோங்க. நம்ம பிரியாணியை தம் பண்ணி எடுக்கிறதுக்கு ஒரு தவாவை 15 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில்
சூடு பண்ணி எடுத்துக்கோங்க இதுக்கு மேல நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த பிரியாணியை அந்த பாத்திரத்தோட அது மேல சேர்த்து ஒரு மூடி வச்சு மூடி லோ ஃப்ளேம்ல 20 நிமிஷம் தம் பண்ணி எடுத்துறலாம் பாருங்க நம்ம பிரியாணி ரொம்ப சூப்பரா ரெடி ஆயிருச்சு நம்ம பிரியாணி கீழ் பகுதியில் கிரேவி இருந்தனால அடிபடிக்காது நல்லா அழகா வந்து வந்திருக்கு இந்த ரெஸ்டாரன்ட் ஸ்டைல் சிக்கன் பிரியாணியை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க